இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து எப்படி தாளிக்க போறேன்றத வீடியோக்குள்ள போய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காயத்ரி தமிழ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு என்ன வீடியோனா உளுந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காயத்ரி தமிழ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு என்ன வீடியோனா உளுந்து தாளிப்பு தான் பார்க்க போகிறீங்க. உளுந்து தாளிப்பு, உளுந்து கடையில் என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த உளுந்தை வச்சு நான் வந்து ஒரு குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். பருப்பு தாளிப்போம்ல அந்த மாதிரி தான் தாளிக்க போகிறோம். ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஊற வைப்போம்ல அந்த உளுந்து தான். இந்த உளுந்து இந்த ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே ஏதாவது ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. போட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அலசிட்டு ஊரெல்லாம் வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் இதை வேக வச்சிடலாம். குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். அதுக்கு தேவையான தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு மூணே மூணு வத்தல் மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் எண்ணெய் கடுகு வத்தல் மட்டும் போட்டு தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இது வெறுமனே தாளித்தாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சாதத்துக்கு இந்த உளுந்து தாளிப்பு வச்சு சாப்பிட்டோம்னா, வெறும் அப்பளம் வச்சு உளுந்து தாளிப்பு வச்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியும் கூட நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உளுந்தை வந்து குக்கரில் போட்டுட்டேன். இதில் வந்து இந்த தண்ணி தேவையான தண்ணியை வச்சுட்டு மூடி வச்சிடலாம், கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தை வாஷ் பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சப்பொடி எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். உளுந்துக்கு வந்து உப்பு மஞ்சப்பொடி பெருங்காய பொடிலாம் போடக்கூடாது. அதனால வெறும் உளுந்தை அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா விசில் வரட்டும், 2-3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வெறும் எண்ணெய் கடுகு வத்தல் போட்டும் தாளிக்கலாம். அப்படி தாளித்தாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து நான் வெங்காயம் இந்த களி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால இது இப்படி தாளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கடையலுக்கு 2 விசில் வந்துருச்சு, இன்னொரு 2 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 விசில் வந்துருச்சு. என் குக்கர் சின்ன குக்கர்னால ஒரு 4 விசில் வந்திருக்கு. எப்பயுமே குக்கரில் நீங்கள் என்ன இது ஐயோ இதை போட்டேன்னே குக்கரில் நீங்கள் எப்பயுமே என்ன பருப்போ கறி குழம்போ என்ன வச்சாலும் மறுபடியும் குக்கர் விசில் எடுத்து விட்டுட்டு குக்கர் மூடியை திறந்துட்டு மறுபடியும் வெறும் குக்கர்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும், இல்லாட்டினா ரொம்ப தண்ணியெல்லாம் வற்றி கட்டி ஆகிடும். அதனால குக்கர் மூடியை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெறும் குக்கரில் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்கேன், இதுவும் குக்கர் தான். இதில் கொஞ்சம் நான் ஆயில் விட்டுக்கலாம். உளுந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ஆயில் விடுறேன். இதில் கொஞ்சம் கடுகு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இதில் வெறும் எண்ணெய் கடுகு வத்தல் போட்டாலே உளுந்தங்கடைகள் ரெடி ஆகிடும். இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் வெங்காயத்தை களி இருக்கிறேன். இப்போ வந்து கடுகு நல்லா தாளிச்சாச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தலும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, உப்பு போட்டுக்குங்க. இந்த உளுந்தங்கடைகளுக்கு நம்மளுக்கு மஞ்சப்பொடி மசால் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் எண்ணெய் கடுகு பெரிய வெங்காயம் தக்காளி வத்தல் மட்டும்தான் நல்லா சேர்த்து உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மசால் பொடி மஞ்சள்லாம் சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. வெறும் எண்ணெய் கடுகு வத்தல் தக்காளி வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊற்றினாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா தாளிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளோட உளுந்தை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இதை நம்ம ஊறவும் வைக்கலை, இருந்தாலும் நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் கரெக்டான தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா இப்படி வந்துடும். விசில் எடுத்துட்டு மூடியை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா 2 கொதி வர்ற வரைக்கும் குக்கரில் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க, வெறும் குக்கரில் மூடி போடாமல். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு. இந்த இதை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் இந்த உளுந்தத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு இது சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கடையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப சிம்பிளான கடையல் தான். நம்ம கீரை கடையிறோம்ல அந்த மாதிரி தான் உளுந்தம்பருப்பு கடையல். உளுந்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வெறுமனே சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், உளுந்தங்கடையல் வீடியோ முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து நல்லா தாராளமாக சேர்த்து சாப்பிடலாம். இது அப்படியே பனைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதோட நம்ம லெமன் ஊறுகாய் வச்சுருக்கோம், அதையும் வச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.